வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 6/11/2021 சனிக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் புதிதாக 875 பேருக்கு கொரோனா தொற்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 2 வாரங்கள் பழங்குடியினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட நல உதவிகளை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக தமிழகத்தில் 2161 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை பவுனுக்கு ₹464 உயர்ந்து ₹36,040 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் சனிக்கிழமை நவம்பர் 6ஆம் தேதி இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பட்டாசினால் சென்னையில் காற்று மாசின் அளவு அதிகரித்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 875 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே கே வெங்கையின் உடல்நலக் குறைவால் வெள்ளிக்கிழமை பிற்பகல் காலமானார். திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வார்களை வழக்கு தொடர அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணை அருகே புதிய அணை தேவையில்லை என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்பாக வரும் 8ஆம் தேதி தேனி ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என பாஜக தலைவர் அண்ணாமலை ஸ்ரீரங்கத்தில் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் வெறி நாய்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலை அடுத்து மூத்தூர் அருகே கார் மோதியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.